students, welcome to School of Arts, Science and Technology. Neet pathina regular updates kaga namma channel marakama subscribe pannirunga. Nammoda previous video la eligibility certificate yaar yaarlam produce pananum, then adukku evlo fees kattanum, then endha website la namma adu vandu apply pananum abindradha pathi paathirundhom. Ipo MGR University la latest ah or update koduthirukanga, adu enna appadina, so indha eligibility certificate vandu apply பண்றதுக்குண்டான provisions வந்து அவங்க இப்போ enable பண்ணிருக்காங்க. So இந்த வீடியோல வந்து நம்ம eligibility certificate எப்படி apply பண்ணனும் அப்படிங்கறத step by step நம்ம இப்ப பார்க்கலாம். www.tnmgr.mu.ac.in இந்த வெப்சைட் ஓபன் பண்ணுங்க. So வெப்சைட் ஓபன் ஆயிருச்சு. வெப்சைட்டோட பாட்டம்ல apply online அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் இருக்கும். So அதை click பண்ணுங்க. லிங்க் இப்ப ஓபன் ஆயிருச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா eligibility certificate னு இருக்கு. Then அதுக்கு பக்கத்துல instruction to candidates னு கொடுத்திருக்காங்க. இப்போ எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட்ன்றதை கிளிக் பண்ணதும் இந்த பாப்அப் மெசேஜ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு த கேண்டிடேட். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆன்லைன்ல பே பண்ற மாதிரி இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஆன்லைன்ல பே பண்ணிட்டு தான் நீங்க அப்ளிகேஷன் ஃபார்மே ஃபில் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1652 rupees வந்து நீங்க MBBS and BDS க்கு பே பண்ண மாதிரி இருக்கும். 1400+18% GST வந்து 252 rupees பே பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து 1652 rupees. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ இந்த லிங்க் கிளிக் பண்ணுவோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் பேமெண்ட் ஸ்கிரீன். சோ இதுல வந்து டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்டிபிகேட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து உங்களுக்கு எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட்ன்றதே ஒண்ணு இருக்காது, அது நீங்க தான் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். சோ ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னாக்கா 47 வரைக்கும் இருக்கும். சோ 48th காலம் வந்து நீங்க தான் இங்க கிரியேட் பண்ணணும். சோ பிளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. பக்கத்துல நம்பர் 1 நம்பர் ஆஃப் காப்பீஸ் வந்து 1 டைப் பண்றீங்க, தென் அமௌண்ட் வந்து 1652. சோ இதுல இருக்க பேசிக் டீடைல்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிட்டு சப்மிட் அண்ட் ப்ரொசீட் டு பேமெண்ட் கேட்வே அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேற விண்டோ ஓபன் ஆகும். சோ அதுல பேமெண்ட் டீடைல்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு பேமெண்ட் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்னு கொடுப்பாங்க. அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அது MG.டாட் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் ஆகும். சோ அந்த நம்பரை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம்ல நீங்க அதை ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்றதுன்றத பாக்கலாம். சோ பேமெண்ட் இப்ப முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பாப் அப் ஸ்கிரீனை க்ளோஸ் பண்ணிருங்க. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம். இதுல கோர்ஸ் டைப் யூஜி செலக்ட் பண்ணிக்கோங்க. அகடமிக் இயர் வந்து 2020-21 செலக்ட் பண்ணிக்கோங்க. கோர்ஸ் வந்து MBBS-னா MBBS இல்ல BDS-னா BDS செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து உங்களை பத்தின பேசிக் டீடைல்ஸ் எல்லாம் இங்க கேட்டிருப்பாங்க. சோ அது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடுங்க. அடுத்தது எக்ஸாமினேஷன் பாஸ் டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க. சோ எந்த இயர் பாஸ் பண்ணீங்க, உங்களோட ரோல் நம்பர் டைப், ஸ்டேட் என்ன, அதெல்லாம் கேட்டிருப்பாங்க. சோ அதெல்லாமே வந்து பேசிக் டீடைல்ஸ். இந்த இடத்துல வந்து இங்க எங்கெங்கெல்லாம் வந்து ஹேஸ்ட்ரி கொடுத்துருக்காங்களோ அதெல்லாமே மேண்டட்டரி, அதெல்லாம் கம்பல்சரி ஃபில் பண்ணிருங்க. இங்க வந்து ஹையர் செகண்டரி மார்க் டீடைல்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சோ இதுல வந்து சப்ஜெக்ட் வைஸ் நீங்க செலக்ட் பண்ணி நீங்க எவ்வளவு மார்க் வாங்கிருக்கீங்க, தென் மேக்ஸிமம் மார்க் எவ்வளவுன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சப்ஜெக்ட் முடிச்சதும் அடுத்த சப்ஜெக்ட் நீங்க என்டர் பண்றதுக்கு இங்க ஆடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. திரும்ப வந்து அடுத்த சப்ஜெக்ட் இங்க செலக்ட் பண்ணுங்க. தென் அடுத்த காலம் கிரியேட் ஆகும், அதுல அதனோட மார்க் எல்லாத்தையும் ஃபில் பண்ணுங்க. அடுத்தது நீட் மார்க் டீடைல்ஸ் இதுல கேட்டிருக்காங்க. சோ உங்களோட நீட் மார்க் டீடைல்ஸ் எல்லாத்தையும் இங்க நீங்க என்டர் பண்ணிடுங்க. சோ அந்த பாஸ்போர்ட் அண்ட் விசா டீடைல்ஸ் எல்லாமே என்ஆர்ஐ கேண்டிடேட்டுக்கு தேவைப்படும். சோ மைக்ரேஷன் சர்டிபிகேட் இருந்தா ஃபில் பண்ணுங்க, இல்லாட்டி நீங்க அதை ஸ்கிப் பண்ணிடலாம். கவுன்சில் ரெஜிஸ்டர் டீடைல்ஸ் எல்லாமே தேவையில்லை. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் டீடைல்ஸும் தேவைப்படாது. சோ அடுத்தது வந்து எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட் டெலிவரி டீடைல்ஸ்ல ஆன்லைன் மோட் செலக்ட் பண்ணிக்கோங்க. சர்டிபிகேட் சப்மிஷன் இது பண்றதுக்கு முன்னாடி டவுன்லோட் தி டிக்ளரேஷன் டாக்குமெண்ட் ஒன்னு இருக்கும். சோ இதை வந்து நீங்க பிரிண்ட் எடுத்துக்கோங்க. சோ இதுதான் அந்த டிக்ளரேஷன் ஃபார்ம். சோ இதுல வந்து நீங்க சைன் பண்ற மாதிரி இருக்கும். சோ சைன் பண்ணத நீங்க ஸ்கேன் பண்ண வேண்டியதா இருக்கும். சர்டிபிகேட்ஸ் எல்லாமே நீங்க ஸ்கேன் பண்ணும்போது இந்த டிக்ளரேஷன் டாக்குமெண்ட்டையும் நீங்க ஸ்கேன் பண்ண வேண்டியதா இருக்கும். சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிபிகேட்ஸ் நேம்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இதுல இருக்க எல்லா சர்டிபிகேட்ஸையும் நீங்க ஜெராக்ஸ் எடுத்து அதை செல்ஃப் அட்டெஸ்டட் பண்ணி நீங்க ஸ்கேன் பண்ணணும். சோ ரிமெம்பர் அது எல்லாமே வந்து 100 KB மேல இல்லாம பாத்துக்கோங்க. ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா பேமெண்ட் டீடைல்ஸ் இங்க கேட்டிருக்காங்க. சோ செலானா இருந்தா செலானோட நம்பர், தென் ஆன்லைன் மோட்ல பே பண்ணதா இருந்தா உங்களோட யூடிஆர் நம்பர் நீங்க சேவ் பண்ணுங்கன்னு சொன்னா இல்லைங்களா, அந்த நம்பர் நீங்க அங்க என்டர் பண்றதா இருக்கும். தென் டேட்டு, பேசிக் ஃபீ வந்து 1400, தென் ஜிஎஸ்டி 252. சோ டோட்டல் அமௌண்ட் நீங்க ஃபில் பண்ணிட்டீங்கன்னாக்கா, சோ ஒன்ஸ் நீங்க சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி கரெக்டா எல்லா டீடைல்ஸும் நீங்க வந்து என்டர் பண்ணிருக்கீங்களா, ஏதாவது மாறி இருக்கா அப்படின்றத ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு கடைசியா சப்மிட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. சோ ஒன்ஸ் நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகுது. சோ இதுதான் வந்து எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட் அப்ளை பண்றதுக்கு உண்டான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர். சோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். சோ யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா யார் யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட் அப்ளை பண்ண போறாங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க. சோ நீட் அப்டேட் பத்தினா இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்றேன்.